Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST practitioner. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா column wise discount. அதாவது நீங்க invoice போடும்போதே உங்களுக்கு சைடுல ஒரு column வந்து create ஆகும். அதுக்கு ஒரு ஆப்ஷனை நாம enable பண்ணுவோம். நீங்க அந்த இடத்துலயே வந்து discount போக எவ்வளவு value அப்படின்றது நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். அந்த transaction தான் நாம இப்போ tally குள்ள போய் எப்படி pass பண்ண போறோம் அப்படின்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஆன்லைன்ல GST அண்ட் டாலி பிரைம் ஒரிஜினல் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ல ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம். இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து 2 months டியூரேஷன் பீரியட். இந்த 2 மாசத்துக்கும் உங்களுக்கு ரிமோட் அக்சஸ் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரிஜினல் டேலி பிரைம் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த ட்ரைனிங்க்கான டாபிக் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இந்த ட்ரைனிங்க்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். கால் பண்ணுங்கள், மேலும் தகவலை தெரிஞ்சுக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காலம் வைஸ் டிஸ்கவுண்ட். அதை தான் எப்படி நாம் டேலிக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வவுச்சர், கேட்வே ஆஃப் டாலிலேருந்து வவுச்சர் போயிடுங்க. இங்கேருந்து F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துட்டே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன்வாய்சஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு புது காலம் உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா. ஓகே, இப்போ எப்படி ட்ரான்சாக்ஷனை பாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு F9 பர்ச்சேஸ், இந்த பர்ச்சேஸ் வவுச்சர்லேருந்து கூட நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் தரோம், சப்ளையரை சூஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் எடுக்கிறோம், பெயிண்ட் எடுக்கிறோம், 100 liters போடுறோம், 440 rupees. இப்போ இங்கே இந்த குவான்டிட்டி போட்டிங்க, அதுக்கப்புறம் ரேட் போட்டிங்க. ரேட்டுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட் காலம் நம்ம இப்போ எனேபிள் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல பாக்ஸ் இப்போது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே 2% அப்படின்னு கொடுத்து என்ட்ரு தட்டினீங்கன்னா 2% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளவோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஒயிட் சிமெண்ட், ஒயிட் சிமெண்ட் எடுக்கிறோம், ஒரு 10 kgs போடுறோம், 50 rupees போடுறோம். இப்போ இந்த இடத்துல 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னா 475. இதுக்கப்புறம் இன்புட் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி வரணும், இன்புட் எஸ்ஜிஎஸ்டி வரணும். ஓகேங்களா, இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே மோர் டீட்டெயில்ஸ் ரைட் சைடில் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் அனாலிசிஸ் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக மீதி இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு டேக்ஸு கால்குலேட் ஆகிருக்கும். சரிங்களா, ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே வராது. இது வந்து சும்மா ஒரு கஸ்டமருக்கு நாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வேணால் தெரிவிக்கலாமே தவிர உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இது எங்கேயுமே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா, இதே மாதிரி இதை இப்போ அக்செப்ட் பண்ணிங்க. இதே மாதிரி தான் சேல்ஸ், F8 பண்ணுங்கள். F8 போயிட்டு 1-1 ஒரு இன்வாய்ஸ் நம்பர் தரோம், கஸ்டமர் சூஸ் பண்ணுறோம், சேல்ஸ் சூஸ் பண்ணுறோம், பெயிண்ட் சூஸ் பண்ணுறோம், 10 liters எடுக்கிறோம், 500 போடுறோம். இங்கே டிஸ்கவுண்ட் காலத்தில் வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரோம். இங்கே ஒயிட் சிமெண்ட் எடுக்கிறோம், 10 kgs போடுறோம், 70 rupees தரோம். இங்கேயும் 5% டிஸ்கவுண்ட் தரும். ஓகேங்களா, இப்போது இங்கே அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. அதே மாதிரி உங்களுக்கு
இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றது, இன்வாய்ஸ் கரெக்டாக வந்திருக்கான்றது இங்கே மோர் டீட்டெயில்ஸில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே இது வந்து ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் இது வரையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது எங்கேயுமே உங்களால் போயிட்டு பார்க்க முடியாது. இது ஜஸ்ட் இன்வாய்ஸில் கஸ்டமருக்காக நீங்கள் இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் உங்களால் தெரிவிக்க முடியுமே தவிர உங்கள் அக்கௌண்ட்டில் எங்கேயுமே இது ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் காலம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் காலம் டிஸ்கவுண்ட்டை எப்படி எனேபிள் பண்ணி டேலிக்குள்ளே ட்ரான்சாக்ஷனை பாஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.